ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது. இதில் டெஸ்ட் தொடரை இந்திய அணி 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றிச்சு. இதனைத் தொடர்ந்து இந்த 2 அணிகள் மோதுகின்ற 3 போட்டியில் கொண்ட ஒருநாள் தொடரானது இன்று தொடங்கியது. டெஸ்ட் தொடரை இழந்த நிலையில் ஆஸ்திரேலிய அணியானது ஒருநாள் தொடரை எப்படியாவது கைப்பற்றியே ஆகணும் என்ற நெருக்கடியில் இருக்காங்க. இதனால் ஆஸ்திரேலிய அணியின் கேப்டனான ஆரோன் ஃபின்ச் இந்திய அணியை வீழ்த்துவதற்கு ஒரு புது வியூகத்தை வகுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வீரர்கள் 3 பேரை சீக்கிரமே அவுட் ஆகணும் அப்படிங்கிறது தான். அந்த வீரர்கள் யார் யார் அப்படின்னா, இந்திய அணியின் தொடக்க வீரர்களான ரோஹித் சர்மா, சிகர் தவான் மற்றும் இந்திய கேப்டன் கோலி. இவங்க 3 பேரையும் ரொம்ப நேரம் களத்தில் நிக்க விடக்கூடாது. இதுல யாராவது ஒருத்தர் களத்தில் நீடித்து விளையாடினாலும் அவங்களோட ஸ்கோர் ஆனது மலமலான உயர்ந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரு சொன்னபடியே தன்னோட திட்டத்தை சரியா களத்தில் செயல்படுத்தி காத்திருக்கிற ஆரோன் ஃபின்ச். இந்திய வீரரான தவார் தான் சந்தித்த முதல் பால்லே LBW ஆகி வெளியாகியிருக்காரு. அதே போல இந்திய கேப்டனான விராட் கோலி 3 ரன்கள் எடுத்த நிலையில ரிச்சர்சன் பால்ல தனது விக்கெட்டை பறிகொடுத்து வெளியேறியிருக்காரு. இதனால இந்திய அணி இந்த போட்டியில வெற்றி பெறுமா அப்படின்ற நெருக்கடிக்கு தள்ளப்பட்டு இருக்கு. சோ இந்திய அணியானது இந்த போட்டியில் வெற்றி பெறுமா அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த போட்டியில இந்தியா வெற்றி பெறுமா இல்ல ஆஸ்திரேலியா வெற்றி பெறுமா அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.